நான் ஒரு நல்ல ஒரு கதையை வச்சுக்கிட்டு சுத்தினே படத்தை ஏக்கலான்னு இருந்தேன். அந்த காலத்தில் பண்ண நாகேஷ் சார், சந்திரபாபு சார் பண்ணது, அவங்க பண்ண பேட்டர்ன் மாதிரி இப்போ திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் என் பொண்ணு பிறந்தாங்க, அதனால் என்னால் மறக்கவே முடியாது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஹெச் வலைத்தள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய கலந்துரையாடல் நம்மோடு இணைந்திருக்கிறார் காக்கா கோபால். காக்கா கோபாலை வந்து தமிழ் சினிமா அரசியர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்களுக்கு எல்லோருக்குமே அறிமுகமானவர். ஏன்னா அவர் காக்கான்னு கூப்பிட்டாருன்னா ஒரு 1000 காக்கா அவர் சுற்றியில் வந்து உட்காந்துரும், அந்தளவுக்கு ஒரு பிரபலமானவர். பல்வேறு திரைப்படங்கள், குணச்சித்திர கதாபாத்திரம், காமெடி கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறார். நீண்ட காலமாக இவர் வந்து படங்களில் தலகாட்டாமல் இவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிற சூழலில், ஏன் என்ன காரணம், இன்றைய தமிழ் சினிமாவுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை காக்கா கோபாலோடு இன்றைய விவாதத்தில் நாம் தொடர்கிறோம். வணக்கம் சார். வணக்கண்ணே. முதல்ல நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அண்ணனை சந்தித்ததில் முதல்ல மகிழ்ச்சி. ரெண்டாவது, ஓஹெச் வலைத்தள நேயர்களுக்கு என்னை இனிய வணக்கம். இப்போ அதான் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக கிட்டத்தட்ட ஒரு 30 காலமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ட்ராவல் ஆகியிருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் என்பது ஒரு 100 சினிமாவில் ஒரு 30 கால அனுபவம் உங்களுக்கு இருக்குது. சமீப காலங்களாக உங்களை படங்களில் பார்க்க முடியலை. படங்களில் காமெடியனாகவோ அல்லது குணச்சித்திர கதாபாத்திரங்களே நீங்கள் இல்லை. என்ன காரணம்? நான் ஒரு நல்ல ஒரு கதையை வச்சுக்கிட்டு சுற்றினேண்ணே, படத்தை ஏக்கலான்னு இருந்தேன். அதுக்கு ரொம்ப காலகட்டம் முடியல, அதனால் திருப்பியும் அதை விட்டுட்டு திருப்பி நடிக்கிறது மட்டும்தான் தொழில் அப்படின்னு இப்போ நடிக்க மட்டும் வந்துட்டேன். இப்போ உங்கள் நீங்கள் சினிமாவுக்கு வந்த நோக்கம் என்பது நடிகனாகணுமா அல்லது இயக்குனர் ஆகணுன்ற நோக்கத்தோடு வந்தீங்களா? ரெண்டும். நான் நாடகத்துறையில் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நடிகர் கம் இயக்குனராக அந்த ஆசை இருந்துச்சு எனக்கு. அந்த இதில் இருக்கும்பொழுது தான் வந்து பாலுமேந்திரா சார், நான் அது ஒரு கணக்காலத்தில் சந்தித்ததுலேருந்து எனக்கு இயக்குனர்ன்ற ஒரு தாயகம் உருவாச்சு. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு 30 காலத்துக்கு முன்னுக்கு வரும்பொழுது ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திகே இவங்கெல்லாம் பீக்கில் இருந்த நேரம். ஆமாம். ஸோ இன்றைக்கி அவங்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகி போய் இன்றைக்கி அஜித், விஜய், சூர்யா, தனுஷ் இந்த மாதிரியான 3வது தலைமுறை தமிழ் சினிமாவில் இன்றைக்கி முன்னணியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் பார்த்த சினிமாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற சினிமாவுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? அண்ணா, நான் பார்த்த இது வந்து ஸ்க்ரீன் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்கள் கோயில் திருவிழாக்களில் போடுவாங்க, இந்த தெருக்கு தெரு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் நான் திருவிழாடலேருந்து, ரத்த கண்ணீர்லேருந்து அந்த மாதிரி படங்கள்லாம், அந்த மாதிரி படங்கள் ஊரில் பார்த்துருக்குறீங்க. ஆனால் நீங்கள் சினிமாவுக்குள்ளே நேரடியாக உள்ளே வரும்பொழுது நீங்கள் ஒரு 30 காலத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ரஜினி சார்லாம் பீக்கில், இப்பயும் பீக்கில் தான் இருக்கார் ரஜினி சார். பட்டு கமல் சார் அப்படி தான், இன்னும் அதில் சற்று கூட அவங்க குறையலை. அஜித் சார், விஜய் சார் அவங்க இருந்தாலும் அவங்க இடத்துல அவங்க இன்னும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது என்ன எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, நேரம் காலம் அதெல்லாம் தாண்டி நம்ம திறமைன்னு ஒன்று மட்டும் இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக சினிமாவில் இருக்கலான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, திறமைசாலிகள் எல்லாத்துக்குமே தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சில நேரங்களில் கிடைக்கிறது இல்லைன்னா, ஆனால் கிடைக்கும்பொழுது தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய அன்னைக்கு இருந்த சினிமாவில் இருந்த திரைக்கதை அமைப்பு அல்லது அன்னைக்கு நடிகர்கள் படங்களுக்கு கதைகளை சூஸ் பண்ணதுக்கு இன்னைக்கு தேர்வு செய்வதற்கு என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னி வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இயக்குனர்கள் ரசிகர்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கண்ணே. அந்த காலத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. நடுவில் வரும்போது 80s ஒரு மாதிரி இருந்துச்சு, 90s ஒரு மாதிரி இருந்துச்சு, 2000 ஒரு மாதிரி, 2010 ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ 2023. அதான் ஜனங்கள் இப்போ கொஞ்சம் லவ் டுடேன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு இன்னைய ஜென்ரேஷனில். இன்றைக்கி என்ன நடக்கும், அது மாதிரி டைரக்டர்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சார். இல்லை, எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இவங்க காலங்களில் கதையை தேர்வு செய்வது அல்லது கதையை தீர்மானிப்பது தயாரிப்பாளர்கள் கையில் இருந்துச்சு. இப்படி தான் படம் எடுக்கணும்னு ஒரு வரம்புக்குள்ளே இருந்த எடுத்தாங்க. அந்த வரம்புகள் இன்றைக்கி மாறி நடிகர்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறினதுக்கு பின்னாடி
ஒரு சரியான கதையை தேர்வு செய்வதில்லைங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் கதை பஞ்சன்றது அந்த காலத்திலேயே ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி காதலிக்க நேரம் இல்லையிலேயே அது தெளிவாக சொல்லியிருப்பார். சினிமாவில் கதை பஞ்சம் இருக்குன்றது அது அந்த காலத்தில் உண்டுனேன். இது எல்லாமே நான் கதை அமையிறது இது எல்லாமே வந்து சினிமா வந்து ஒரு இரவு அமைச்சு கொடுக்குற ஒரு செட்டப் தான். ஹீரோவாக இருக்க ஹீரோ அமைஞ்சுக்கு அமையிறது, டைரக்டர் அமையிறது, கதை அமையிறது, அது நேர காலங்களெல்லாம் சரியாயிடுச்சுன்னா அதெல்லாம் எந்த காலத்துலேயும் கரெக்டாக அமைஞ்சிருண்ணே. இதுதான் என்னோடய கருத்து. இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே அந்த படம் ஓடி முடிஞ்சது மறந்துற மாதிரியான மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இல்லை, நான் இன்றைக்கி எல்லோரும் ஒன் மேன் ஸ்கிரிப்ட்டு இல்லை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் முடியுது. பழைய காலம் மாதிரி கதை இலாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்கா இருப்பாங்க, சத்யா மூவிஸில் கதை இலக்கா, அதில் பேரே போடுவாங்க கதை இலக்கா சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் பேர் போடுவாங்க. அந்த மாதிரி இலாக்கா இப்போ கதை இலாக்கான்றதுலாம் இல்லை. இப்போ வந்து ப்ரொடியூசர் வரும்போதே என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைரக்டர் பார்க்கும்போது பவுண்டோடு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பவுண்டோடு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னா அதே பல லட்ச ரூபா செலவாகும். அவனே கஷ்டப்பட்டுட்டு அந்த டைரக்டர் வரான்னும் போது அந்த 10 லட்சம் செலவு பண்ணி அவனால் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். ஸ்கிரிப்டில் இருக்கிறது அப்படியே எடுக்கணும்னாலும் முடியாது, சேஞ்ச் பண்ண வேண்டிய இதெல்லாம் வரும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து அமையிறது தானே? இல்லை, அமைகிறதுங்கிறது ஒன்றும், அந்த அமைப்பை நோக்கி கதையை தீர்மானிப்பதோ அல்லது கதையை உருவாக்குவதில் போதுமான கவனம் என்பது இன்றைக்கி இருக்கா சினிமாவில்? நல்ல கதையெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, நான் காந்தாராலாம் பார்த்தேன், நல்ல கதையெல்லாம் பண்ணுறாங்கண்ணே. நான் கேட்குறது தமிழ் சினிமாவை கேட்குறேன், நீங்கள் காந்தாரா கன்னடத்துக்கு தமிழ் தானே? அதுவும் தமிழ் சார். சினிமாவில் வந்துன்னு நம்ம வந்து கன்னடம் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் சினிமான்றது ஒரு கலைண்ணே, அதுக்கு மொழியே கிடையாது, இசைக்கும் மொழியே கிடையாது, சினிமாவுக்கும் மொழியே கிடையாதுண்ணே. அது பிரித்து பிரித்து பார்க்கணும்ண்ணா. நம்ம வந்து அது ஒரு பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம். உலக இப்போ ஸ்பானிஷ் கண்ட்ரி மூவி இருக்குது, அதை வந்து ஸ்பானிஷ் மூவின்னு சொல்ல முடியும், அதுவும் ஒரு சினிமா, அதுவும் சினிமா, அதை நம்ம ரசித்து பார்க்குறோம். டைட்டானிக்கை நம்ம ஏன் ஏற்றுக்கிட்டோம் படமாக நல்லா இருக்குன்னு? அது இங்கிலீஷ் படம் அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதாங்களே, அப்படி கிடையாதுண்ணே. சினிமா சினிமாண்ணே, சினிமாவுக்கு மொழி கிடையாது, இனம் கிடையாது, பாஷை கிடையாது, இது கிடையாது, அது சினிமா ரசனை. இல்லை, நீங்கள் மொழியில் இனமுள்ள சினிமாவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், விஜய் நடித்து இப்போ பொங்கலுக்கு வர்ற படத்தை வந்து தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து அதுக்கு வந்து தியேட்டர் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்ட்டு அங்கே தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவு எடுத்து தெலுங்கு படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், மற்ற மொழி படங்களுக்கு திரையரங்குகள் கொடுக்கக்கூடாதுன்ட்டு மறைமுகமாகவே அதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டைட்டானிக்கை பார்த்தோம், அவதாரம் பார்த்தோம், அது வந்து எப்போவோ வர்ற ஒரு படங்கள். சரிண்ணே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதானே செய்யும். குட்டையை கலக்கினா தான் தெளிவான தண்ணி கிடைக்கும், நெல் வளருதுன்னும் போது புல் வளரதான் செய்யும். அதெல்லாம் இதெல்லாம் சகஜண்ணே, சாதாரண, இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் படத்தில் பேச்சுவார்த்தை மூலயமா அதை சுமூகமாக தீர்வு கண்டுருவாங்க, அது நல்லபடியாக நடக்கணும். அது நீங்கள் நம்புறீங்க அப்படி நல்லபடியாக நடக்கணும்? நடக்கும்ண்ணே, நடக்கும். அது சும்மாண்ணே, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது ரொம்ப சாதாரணண்ணே. அதுக்காக போட்டு நம்ம பூதாகாரமாக பண்ணிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான். அந்த நடிகர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ரெண்டு இதெல்லாம் அப்படி வரும், ஆனால் சும்மமாக வந்துடும்ண்ணே, ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இதுதான் உண்மை, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. சினிமாவுக்கு மொழி கிடையாது, எல்லா படமும் எல்லா நாட்டிலையும் எல்லா நடிகர் படமும் ரிலீஸ் பண்ணணும், இதுதான், அப்போ தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நடிகர் படத்தை எங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன், எந்த நடிகர் அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறு. அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, அதான் சொன்ன குட்டியை கலக்கின மாதிரி தான், அப்புறம் தண்ணி தெளிவான தண்ணி கிடைக்கும் நமக்கு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பொங்கலுக்கு வர்ற ரெண்டு படம் முக்கியமான படம், அஜித் விஜய், வாரிசு ஓடாதுன்னு அஜித் தரப்போம், அஜித் ஓடாதுலேருந்து எம்ஜிஆர் படம் ஓடும், சிவாஜி சார் படம் ஓடாது, எம்ஜிஆர் சார் படம், இதெல்லாம் வந்து சொல்றது இயல்புண்ண, இதெல்லாம் ஒரு ஜனங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறது தான். இந்த படத்தையும் பாருங்க, அந்த படத்தையும் பாருங்க, இதெல்லாம் என்ன தப்பே கிடையாது. இல்ல, விஜய் சொல்லி இருக்கிறது ரெண்டு பேர் படமே வரட்டும், ரெண்டு பேரும் பாக்கட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா, அந்த படத்துல நடிச்ச ஷாம்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்பொழுது. ஆனால் இந்த ரெண்டு தரப்பு ரசிகர்களும் ஒரு படத்தை இன்னொரு படம் டேமேஜ் ஆகிற மாதிரி தானே இருக்கேன். ரசிகர்கள் அப்படி தான் சண்டை போட்டுவாங்க, அப்புறம் சரியாக போயிடுவாங்க, அதெல்லாம் சரியான ரசிகர்கள் அப்படி தானே இருப்பாங்க.
நீங்கள் சினிமாவுக்கு வந்த காலத்தில் இருந்த காமெடிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காமெடிக்கும் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் நான் மக்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி காமெடியை மாற்றிக்கிறாங்க. இப்போ இருக்க அந்த காலத்தில் பண்ண நாகேஷ் சார், சந்திரபாபு சார் பண்ணது, அவங்க பண்ண பேட்டர்ன் மாதிரி இப்போ திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ கல்யாண பிரசு காமெடி இன்றைக்கி பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அந்த மாதிரி ட்ராக் ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் தான் வந்து காமெடி ட்ராக் எடுத்தார். கல்யாண பிரசு, ஆடிப்பெருக்கு, காதலிக்க நேரம் இல்லை, ட்ராக் ஃபஸ்ட்டு சார் தான் பண்ணார். ஸ்ரீதர் சார் தான் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் டைரக்டர். அவர் சிவந்தமன் ஹிட்டு அந்த அளவுக்கு கூட இப்போ ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வச்சு கூட பண்ணார். ஜனங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க இப்போ குறிப்பாக சொன்னால் சந்தான சார் காமெடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இன்னைய ஜென்ரேஷனுக்கு நல்லா எனக்கு உழுது உழுது டிவியில் பார்த்து நல்லா சிரிப்பேன், கரெக்டாக பஞ்சு அடிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அவங்கவுங்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் சில காமெடிகள் போர் அடிக்குது, நமக்கு தெரியும், அது நமக்கு உங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியுங்கிறத விட ஒரு நடிகராக ஒரு இயக்குனராகணுன்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஒப்பீனியன் தாங்க. நான் இப்போ உண்மையில இயக்குனர் கிடையாது, ஆனால் ஒன்லி நடிகர் தானே. சரி, நடிகராக சில நேரத்தில் எனக்கே சில நேரங்களில் சில போர் காமெடிகள் வரும்போது போர் அடிக்குது. ஆனால் அது ஒரு விஷயம், எல்லா காமெடியும் நம்ம கிட்டு கொடுத்தாங்கன்னு முடியாது, அது ஆடியன்ஸ் கேள்வி தானே இருக்குது. நம்ம சேர தொழிலில் பண்ணலாம் எல்லா காமெடியும். எந்த அந்த காலத்துல நம்ம போர் காமெடிலாம் கூட இருக்குண்ணே, பெரிய நகைச்சுவை நடிக்கிற போர் அடித்த காமெடிகள்லாம் இருக்குது. அதனால் எல்லா சீனையும் நம்ம வந்து ஹிட்டு கொடுக்கணும், ஹிட் காமெடி பண்ணணும்லாம் முடியாது. நான் இப்போ வந்து ரன் படத்தில் நடித்த காமெடி மாதிரி மற்ற படத்தில் நான் என்னால் அந்த காமெடி பண்ண முடியல. ஒரு படத்தில் தான் அது பண்ண முடிஞ்சது. அது மாதிரி அது அமையறதுண்ணா, அது அமையறது. இப்போ சமீப காலமாக இல்லை ஒரு நீண்ட காலமாக படங்களில் நீங்கள் நடிக்காமல் ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே இதை இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது ஒரு 18 வருஷம் போராட்டம் ஆகிடுச்சு, நிச்சயமாக பண்ண முடியல. இதுக்கப்புறமும் நம்ம என்ன நடிக்க முடியாமல் போயிடும், நடிப்பு துறையில் முதல்ல நடிக்கிறத வேலையை பார்ப்போம், இதை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை மூட்டு கட்டி வச்சுட்டு இப்போ நடிக்கிறது மட்டும்தானே குணச்சித்திர வேடம். அப்போயாவது ஒன்லி நான் நகைச்சுவை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் நான் நல்ல ரோல்லாம் கொடுக்குறாங்க, கதாபாத்திரங்களாக நல்ல கதாபாத்திரமாக இருக்குது, அது போயிட்டு இருக்குண்ணே. உங்கள் பேர் கோபால், ஆனால் உங்களை காக்கா கோபால்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தோம், திருமாவளவன் பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் கூப்பிட்டு காக்கா போகிறோம் அப்படின்னா இது எப்படி இருந்தது உங்களுக்கு வந்தது? நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதை எடுத்து வளர்த்தேண்ணே. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் கூப்பிட்டா மட்டும் இப்போ நம்ம திதி கொடுக்குறதுக்கோ அல்லது இந்த தர்ப்பணம் கொடுக்குறப்போலாம் போய் சாப்பாட்டை மொட்டை மாடியில் வச்சுட்டு எங்கேயே வச்சுட்டு காக்கான்னு கூப்பிடுவாங்க, வராது. ஆனால் நீங்கள் மட்டும் கூப்பிட்டா காக்கா வருது, இது பூர்வ ஜென்ம பந்தமா? இல்லைண்ணே, அது ஒரு நீங்கள் கூப்பிட்டாலும் வருண்ணே, அதுக்கு டெய்லி நீங்கள் சாப்பாடு வைக்கணும். டெய்லி சாப்பாடு டெய்லியும் கையில் காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது நீங்கள் ஒரு ஒரு வாரம் வச்சிட்டிங்கன்னா, அது 7 மணிக்கு வச்சிட்டிங்கன்னா 7 மணிக்கு அது வந்து உங்களை கேட்கும், அதுவே கேட்கும், கூப்பிடும். இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு 10 மணியோ 12 மணியோ நிற்கிற இடத்துல நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா காக்கா? அதான் நான் அதோட பழகிக்கிட்டு இருக்கேனே, நான் காக்கைகளோட பழகிறேன் இந்த தினமும். காக்காய்க்கு உங்களுக்குமான ஒரு தினமும் பழகிறேன், காக்கைகளோட பழகிறேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ் அவங்க அவங்களோட பழகிறேன். நான் அவங்க பேரை இப்படிலாம் சொல்லவே மாட்டேன், அவங்க இவங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த உயிர்கள் அதாவதுண்ணே, இப்போ காக்காவை கூப்பிடுறோன்னும் பொழுது காக்கா மட்டும் இல்லை, ஒரு எந்த மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், நான் மனுஷன், அது மாடு, அது ஆடு, இது பூனை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நினைக்காமல் இருந்துட்டு நீயும் ஒரு உயிர், நானும் ஒரு உயிர் அப்படி இருந்த நம்ம போலித்தனமாக இல்லை, மனசுக்குள்ளே அது உள்ளே அப்படியே இறக்கிட்டு இந்த கேமரா நம்ம மனசுக்குள்ளே இந்த கேமராவை நினச்சனாவே அந்த கேமரா பேசுகிற உணர்வு எனக்கு தெரியும். இப்போ ஒரு மரம் இருக்குண்ணே, மரச்செடியை நீங்கள் தினமும் தண்ணி ஊற்றி டெய்லி வளங்கலாம், ஒரு செடியை 10 நாளுக்கு அப்புறம் அதுவே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அது மாதிரி காக்கைகளை நீங்கள் வந்து காக்கா டெய்லியும் சாப்பாடு வச்சுட்டு நல்லா பழகி இது பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஜீவராசியும் எந்த ஒரு விலங்கினத்தையும் நீங்களும் நம்மளும் ஒரே இனம் அப்படியே அப்படி அது அந்த சிந்தனையை கொண்டு வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா யார் கூப்பிட்டாலும் வரும். நான் கூப்பிட்டான்னு இல்லை, இல்லை காக்காய் கூப்பிட்டா வந்துடுது. இப்போ நீங்கள் புறாவை இதே மாதிரி கூப்பிட்டா புறாவும் புறா கொக்கு எல்லாம் என்ன மைனா எங்கள் வீட்டு காலையில் என்றைக்காவது நீங்கள் ஒரு நாள் வாங்க, எவ்வளோ பேர் அணியில் முதற்கொண்டு எல்லாம் ஒரு பெரிய கும்பலே வந்துடுவாங்க. ஒரு கிலோ மிச்சர், 1.5 கிலோ மிச்சர் போட வேண்டியது வரும் ஒரு நாளைக்கு காலையில். அது போட்டு பக்க கீழே இருக்கிறவங்கலாம் வந்து ஐயோ ரொம்ப கீழே தொல்லையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் கூப்பிடாமல் நான் தள்ளி போய் வேறு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இயல்பாக உங்களுக்குள்ள தன்னார்வமாக வந்ததா? ஆமாண்ணே,
சின்ன வயசுல எந்த வயசுல இருந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, நான் ஒரு ஆறாவது படிக்கும் போதுல இருந்து எனக்கு அது தெரியுனேன். நான் வந்து சென்னை தான், ரெண்டு வயசுல இருந்து சென்னை தான். இப்போ நான் பிறந்த உடனே ரெண்டு நான் வால்பாறையில் பிறந்தேன், முடிஸ் கேரளா பார்டரில் பிறந்தேன். ரெண்டு வயசு இப்போ சென்னை கொண்டு வந்தாங்க, திருவல்லிக்கேணி, அதுக்கப்புறம் மயிலாப்பூர். மயிலாப்பூர்லேருந்து நான் படித்த ஸ்கூலில், கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேருந்து அப்படியே இருந்து வந்து வந்துடலாம். ஆறாவது படிக்கும்போது ஒரு காக்கா வந்து கீழே ஊந்துருச்சு, இந்த மாதிரி புயல் சமயத்தில். அதை எடுத்து நான் குட்டி, அது எடுத்து வளர்த்தேன். வளர்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டுலாம் கிடையாது, எனக்கு இந்த கிளி வளர்த்தாவோ எது வளர்த்தோ அந்த கூண்டில் கட்டி போட்டு நான் இதெல்லாம் அந்த மாதிரி வேலைகளே பண்ணுறதே கிடையாது, ஃப்ரீயாக விட்டுறது. ரெக்கைகளை வேணால் ஆல்டர் பண்ணிக்கிறது கொஞ்சம், ஏன்னா பறந்து போயிடக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது காக்கா இல்லை குயில்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும் காக்காக்கும் அதுக்கும், ஒரு மூணு வாரம் ஒரு மாதம் அதுதான் ரெண்டு மாதம் ஆனால் தான் அதோடைய காக்காவா குயிலான்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சேமாக இருக்கும் வாய் முத கொண்டு, அது கத்தும்போது, அதாவது பேசும் பொழுது கத்துறோம்னு சொல்கிறோம் பேச்சு, அது பேச்சு வரும்போது கண் தெரிஞ்சிடும் இது காக்காவா குயிலான்னு. அப்போ தான் காக்கா வந்து குயில் கூண்டை விட்டு அது கொத்தி சாவடிக்கும். இப்போ காக்காவோட பேசுறதுக்கான மொழி உங்களுக்கு தெரியும்ன்றீங்க? ஓரளவுக்கு அந்த உணர்வு எனக்கு வரணும். இல்லை, அந்த பறவை பாஷைன்னு ஒன்று இருக்கு, இருக்கு, விலங்கியல் ஆர்வலர்கள் சொல்ல நிச்சயமா இருக்குண்ணே. ஏன்னா ஒவ்வொரு பறவைக்கும் மொழி நிச்சயமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது காக்காய்க்கான மொழிங்கிறது இருக்கு, இருக்குண்ணே, உங்களால் பேச முடியும், இருக்கு, இருக்கு. அந்த குயில் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் வளர்ந்தவொடனே பறந்தவொடனே அதை கொத்தி சாவடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், இதோட இனம் தானே பறவை இனம் தானே, இதை ஏன் இதை கொத்தி சாவடிச்சுது? நான் சின்ன பையன் இப்போ ஆறாது, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப செல்லமாக வளர்த்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அதுக்கு நான் குட்டியாக இருக்கும்போது எப்படி உணவு கொடுப்பேன்னா, வாழைப்பழத்தை நான் வாயில் மென்னு தாய் பறவை மாதிரி அப்படியே கொடுப்பேன், மென்னு உமிழாக்கி அதை அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். அப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் வளர்ச்சிக்கு அப்புறம் அதை உருட்டி உருட்டி போடுறது, அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்துட்டு அது கொத்தி சாவடிச்சுன்னு ஃபீல் ஆகிட்டு. அப்போலாம் ராஜா அண்ணாமலைபுரம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் காடு, ஒரு ஐயப்ப கோயில்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பெரிய சரியான காடு. எனக்கு மந்தவெளி பார்க்க தான் வீடு, இங்கேருந்து கட்டடிச்சு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அந்த தோப்பில் போய் உக்காந்துக்கிறது. காக்கா என்ன பேசுது, ஒரு காக்காக்கு இன்னொரு காக்காக்குள்ளே என்ன பேசுது? முதல்ல மிமிக்ரி மாதிரி நான் பண்ணேன், இதுங்க பண்ணுறதையே அப்படியே திருப்பி பண்ணேன். இது பண்ண 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 பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரவாங்க, ஓ இது இதுக்கு இதான் மீனிங்கா, இது இதுக்கு இதான் மீனிங்கான்னு நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ உதாரணண்ணே, இங்கேருந்து கொண்டு போய் ஒரு யூரோப் கண்ட்ரியில் ஏதோ ஒரு நாட்டில் போட்டுடுறாங்க, ஒரு நார்வேயில் போட்டுறாங்க, அங்கே நார்வேஜியன் தமிழே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அங்கேயே இருந்து வெத்தலைப்பா கடையில் ஹோட்டலில் போய் சாப்பிட கூப்பிட போகும்போது நாலு வார்த்தையை பேசி தான் ஆகணும். சைகள் எவ்வளோ நாள் பண்ணுவீங்க, அவன் என்ன பேசணும், சாப்பாட்டுக்கு என்ன காட்டான்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவீங்களா? இதே மாதிரி தான் நான் உட்காந்து நான் பயிற்சி பண்ணேன். பண்ணப்போ அது ஒரு காக்கா கத்துன உடனே எப்படி எப்படி கத்துது, அது இன்னொரு காக்கா சாப்பிட்றது எப்படி பண்ண, ஓ இப்படி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இப்படி பார்க்குது, ஓ அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன ஒன்று ஒன்றுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் டைமிங் எடுத்து மிமிக்கிற மாதிரி தான் முதல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணப்புறம் அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வர வர வர, ஓஹோ இதுங்களுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது. இது அப்படியே பண்ணி பார்த்துட்டு பூனையை பண்ணி பார்த்தேன், நாய், எரும மாடு. எரும மாடெலாம் வந்து அதுக்கு ஒரு கலை இருக்குது, என்னென்னா எரும மாடு பெண் எரும மாடாக இருந்தால் நான் ஆண் எரும மாடாகி கூப்பிடுறது, அது ஆண் எரும மாடாக இருந்தால் நான் பெண் எரும மாடாக மாறிக்கிறது. இந்த மாதிரி முதல்ல இந்த ரொமான்டிக் லவ்வில் தான் முதல்ல நம்ம பேச ஆரம்பிக்கிறது. இப்படி தான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எத்தனை விலங்குகளோட பாஷை? ஓரளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விலங்குகள்லாம் பேசுவேன், பூனை, நாய், அதெல்லாம். இல்லை, இது இயல்பாகவே உங்களுக்கு இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சா? சின்ன வயசுலேயேண்ணே, அதான் அந்த அந்த சம்பவத்தை சொன்னேண்ணே, எதுக்குனால அதை நான் பயிற்சி பண்ணேன் அப்படின்றது, அந்த குயிலை கொண்டுட்டனால தான் நான் எனக்கு வந்து குட்டியை பார்த்த பிறகு தான் காக்காய்களை ஏன் அது கொழுதுன்னு அதுக்கு மூலியமாக கற்றுக்க ஆரம்பித்தது தான் இப்படி கற்றுக்க ஆரம்பித்தது. இது எல்லாரும் கற்றுக்கலாம், நான் முடியாதுன்னு இல்லை. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் வந்து அவசரத்தில் ஓடுற இதில் வந்து யாரும் எதையும் பார்த்துக்கிறதே இல்லைண்ணே. அதுங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசுனா நிச்சயமாக அதுக்கு நமக்கு இதை தரும். ஒரு செடிக்கிட்டே நீங்கள் பேசலாம், ஒரு மரத்துக்கிட்ட பேசலாம், பழகணும், அதுக்கு டைம் எடுத்துக்கணும். அதுக்கு எங்கே நமக்கு நேரம் இருக்குது சொல்லுங்கள், அது பண்ணுறதே கிடையாது. அதுக்கும் உயிர் இருக்குண்ணே, அதுக்கும் அதுக்கும் லவ் இருக்குது, அதுக்கும் பேச்சு இருக்குது, அதுக்குன்னு மொழி இருக்குது, இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த ஆர்வம் அல்லது உங்களுடைய தனித்தன்மை, அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, இது உங்களோட நடித்த சக நடிகர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நிறைய பேர் நான் கமல் சார்லாம் வந்து ஆளை வந்தாலும் கூப்பிட்டு ரொம்ப நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணார். எல்லாம் எந்த ஒரு நடிகரும் சொல்ல முடியாது, இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் என்னை வந்து குறிப்பிட்ட சில நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் ஏன்னா ரமேஷ் கண்ணா சார் வந்து முதல்ல அந்த திறமையை பார்த்துட்டு தான் தொடரும்ன்ற படத்துலேயே எனக்கு அந்த ஒரு காட்சியாகவே வச்சார் ரமேஷ் கண்ணா சார்.
கமல் சார் டெல்லிக்கு இங்கேருந்து ஆளை வந்தான்னு கூப்பிட்டு நான் டெல்லியில் போய் அது அப்போ கடும் குளிர், அங்கே வந்து டெல்லியில் அந்த சமயத்தில் வந்து 12 மணிக்கு சூரியன் ஓப்பன் ஆகும், 4 மணிக்கெலாம் மறைஞ்சிரும், ரொம்ப மிஸ்டு டைம். அப்போ கூப்பிட்டு அங்கே ஃபாரின் ஃபைட் மாஸ்டர்லாம் இருந்தாங்க, அப்போ கூப்பிட்டு சார் சொன்னார், இப்போ கூப்பிடுங்க கோபால்னு கூப்பிட்டேன். வந்தது அந்த ஃபைட் மாஸ்டர்லாம் கூப்பிட்டு இங்கிலீஷில் சொன்னார், புரிஞ்சதா கோபால்னா சார் எனக்கு தமிழ் தான் இங்கிலீஷ் தெரியாது சார்னு, அதான் நீங்கள் அப்படின்னாரு, உங்களை பற்றி சொன்னேன் இதான் சொன்னேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன மிஷின் வச்சுக்கிட்டு ஃபைட்டருங்க வந்திருந்தாங்க, அதுக்கு எங்கால் பாருங்கள் இதுலேயே வாயிலேயே உள்ள பிறகு வேலை வித்தை காட்டுறான் பாருங்க அப்படின்னாரு. அது ஒரு சீனாக பண்ணுறதா இருந்தது, எடுக்க முடியல. வேறு வீக் விவேக் சாரு, வடிவேல் சார்லாம் நமக்கு நான் சிங் சார், பட்டு விவேக் சாரு, விவேக் சார்லாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து தெரியும் நல்லா. அதனால தான் காக்கா பிரியாணின்னு வச்சார் அந்த காமெடியே, அதனால தான் அதனாலலாம் கிரியேட் பண்ணி வச்சு. ரமேஷ் கண்ணா சார் தான் முதல் படத்தில் அந்த குற்ற மலையில் தொடரும் படத்தில் இந்த ஷார்ட்டே எடுத்தோம், மணிவண்ணன் சார் காம்பினேஷன், ஜெமினி லேவ் படம் சார், அஜித் சார் ஹீரோ நடிச்சிருப்பார் அந்த படம், அதான் ஃபஸ்ட்டு மூவி ரிலீஸ்க்கு, அதான் ஃபஸ்ட்டு சினிமாவில் நீங்கள் என்ட்ரு ஆனது தொடர்ந்து தான் படம், முதல் படம் தான் சார். இப்போ இதுவரைக்கும் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? இதுவரை ஒரு ஒரு காட்சி, ரெண்டு காட்சி, நாலு காட்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு சீனாக படம் தெரிஞ்ச படம் மெயின் காமெடி வர சார். இதில் வந்து அரசின் ஒரு ஃப்ரேமில் வந்து போனாலும் சரி, ஒரு முழுநீள் நகைச்சுவை நடிகையாக நடித்தாலும் ஒரு படம் கணக்கு, ஆனால் ஒரு படம் கணக்கு தான். நான் அப்படி தான் எந்த படத்தையும் நான் நடித்த படத்தை நல்ல எல்லா படமும் நல்ல படம்னு தான் சொல்வேன். அது ஓடுது ஓடாதுன்றது ஜனங்க கையில் இருக்கு, நம்ம கையில் இல்லை. ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேனே. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது அல்லது உங்களுக்கு பிடிச்ச படம்னு எதை சொல்லுங்க? எல்லா படமும் தானே, எல்லா படம் தான் சார். எல்லா படமுங்கிறது கரெக்டு, நம்ம மனசை பாதிச்சிருக்கோம் இல்லை, மைண்டை பாதிச்சிருக்கோம், ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிச்சிருக்கோம். அழகி, 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 தங்கற்பச்சான் டைரக்ஷன், அந்த படம் எனக்கு, அந்த படத்தை ரொம்ப என்னை பாதித்த படம் அது, அழகி. இப்போ வந்து வர போகி 13 வந்ததுன்னா அந்த படம் வந்து 21 வருஷம் ஆகுது ரிலீஸ் ஆகி. ஆமாம், இப்போ ரீசெண்டாக 13ஆம் தேதி தான் அந்த படம் போகி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் என் பொண்ணு பிறந்தான், அதனால் என்னால் மறக்கவே முடியாது அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் உனக்கு ப்ரீவியூ பார்க்குற அன்றைக்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன், என்ன சார் இப்படி, என்னென்னா எனக்கு ஒரு உணர்வு ஒன்று உண்டு, பழைய காதலியை சந்திக்கணும்னு ஒரு இது, ஃபஸ்ட் கிளாஸ் லைன் சார் அப்படின்னு சொன்னேன். இது காமெடியே தேவையில்லையே சார் அப்படின்னு சந்திரபச்சன் சார்கிட்ட அப்போ சொன்னார், வியாபாரம்னு ஒன்று இருக்க கோபால் அப்படின்னாரு. அது மாதிரி அந்த படம் என்ன ரொம்ப பாதித்த படங்க. ரன்னில் நான் நகைச்சுவை 2 சீன் 3 சீன் தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இப்போ வெளியூர்லாம் போன நார்த்துலாம் போனால் வந்து நான் காமெடி நடிக்கிற சொன்னால் அவங்க ஹிந்திக்காரங்களாம் தெரியாது, உடனே இந்த ரன்னை காட்டி இந்த படத்தை காட்டி ஹிந்தியில் சொன்னால் கவ்வா காமெடின்னா ஆமாம், அங்கே பெரிய ஹிட்டு தமிழை விட, காக்கா பிரியாணி காமெடி, கவ்வா காமெடின்ற இட்டு, ஏய் வரே வா நீ தமிழில் தான் நடிச்சியா அப்படின்னு கேட்டவன் வந்து ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த படமும் ஒரு இது, ஷாஜகான், நிறைய படம் சொல்ல, எல்லா இட்டு காமெடி பண்ண எல்லா படம், ரோஜா கூட்டம், எல்லா படங்களும் நல்ல படங்கள். ஷாஜகான்ல அடிக்கும் பொழுது விஜய்ட இந்த காக்கா மேட்டரெல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்லை சார், அவரு ட்ராக்கை வேற, நாங்கள் நடிக்கும் போது மீட்டிங்கே இல்லை. இல்லை சார், ஒரு தனி காமெடி ட்ராக்ல வந்தீங்க. ட்ராக், அது தனி ட்ராக். இப்போ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நிறைய படங்கள் நடிக்கணும், என்ன நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கணும், அதுதான் என்னுடைய திட்டம். வாய்ப்புகள் உங்களை தேடி வருதா இல்லை தேடி போறீங்களா? தேடியும் வருது, நான் தேடியும் போறேன்னு. ஏன்னா இப்போ இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் புதிய இயக்குநர்களாக இருக்காங்க, நான் போய் பழைய இதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற சூழ்நிலையும் இருக்குது. சில படங்கள் தேடியும் வருது, சந்தானம் சார் வந்து நம்மளை சந்திச்சு ஒரு படத்தில் நடிக்கும் போது சந்திச்சார், அவர் கூப்பிட்டு கூட ஒரு படத்தில் பண்ணுங்க அப்படின்னு, அந்த மாதிரியும் வருது, தேடியும் போகிறேன், எல்லாம் மிக்சிங்காக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் கமிட் ஆகிடக்கூடிய முக்கியமான படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆர் கண்ணன் சார் படம் ஒன்று இப்போ அன்சிகா மோத்துவாணி மேடம் நடிச்சிருக்காங்க, டைட்டில் இன்னும் வைக்கல, அந்த படம். லைக்கா நிறுவனத்தில் வந்து அருட்செழியன் சார், ஆண்டவன் கட்டளை கதை ஆசிரியர் இருக்காங்க, அவர் டைரக்ஷனில் ஒரு படம், அதனால் கதாபாத்திரம் அதெல்லாம். தலைநகரம் 2 நம்ம இசட் துறை சார், முகவரிலாம் பண்ணாருங்க இல்லையா, அவர் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம். செம்பி இப்போ 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது மாதிரி ஒரு 7 படங்கள் இப்போ முக்கியமான படம், 7 படம், 7 படம் நல்ல படங்கள் சார், 7 படம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம், அருமையான படங்கள், வெற்றி படங்கள் அனைத்தும். இதுவரை தமிழ் ஓகஸ் தமிழ் நேயர்களுக்காக உங்களுடைய கடந்த கால அனுபவங்களையும் காக்காவோட சிறப்பான அனுபவத்தையும் கமலோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ஓகஸ் தமிழ் நேயர்கள் சார்பாக நன்றி கோபால். ஓஹெச் நேயர்களுக்கு இதயபூர்வமான வணக்கங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.